இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு SPR City Market of India Midnight Jackpot Carnival Book a shop and win a jackpot வணக்கம் செய்தி சுருக்கம் ஸ்டாலினுக்கு வந்த கடிதம் குமரிய கட்சி தொண்டன் கோவையில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் மாவட்ட செயலராக அமைச்சராக இருந்து பணியாற்றிய பொங்கலூர் பழனிசாமியை லோக்சபா தேர்தலில் மாவட்ட திமுக நிர்வாகிகள் முழுமையாக புறக்கணித்துவிட்டனர் என முதல்வர் ஸ்டாலினுக்கு திமுக தொண்டன் ஒருவர் கடிதம் எழுதியுள்ளார் மேலும் அதில் கூறப்பட்டுள்ளதாவது பொங்கலூர் பழனிசாமியுடன் மாவட்ட நிர்வாகிகளாக ஒன்றிய செயலர்களாக நகர செயலர்களாக பணியாற்றிய எல்லாரையும் முழுமையாக எந்த பதவிக்கும் போடாமல் புறக்கணித்து விட்டனர் அவர்கள் அனைவரும் தற்போது அமைதியாக சொந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றனர் கட்சி பதவிகளிலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போட்டியிட வாய்ப்பு தந்ததிலும் கோவை மாவட்ட நிர்வாகிகள் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டனர் டாஸ்மாக் கடைகளில் அதிமுக ஆட்சியில் யாரெல்லாம் மதுக்கூடம் எடுத்து நடத்தினரோ அவர்களை தான் இப்போதும் அனுமதித்துள்ளனர் திமுகவினர் யாருக்கும் ஒரு மதுக்கூடம் கூட கொடுக்கவில்லை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி டெண்டர் உள்ளிட்ட எல்லா வேலைகளிலும் மாவட்ட நிர்வாகிகள் ஆசி பெற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் உள்ள அரிசி வியாபாரிகள் கிரானைட் கல் எடுப்பவர்கள் ஜல்லி உடைக்கும் உரிமையாளர்கள் எம்சாண்ட் தயாரிக்கும் நிறுவனங்கள் தொழிலதிபர்களிடம் மாவட்ட நிர்வாகிகள் சேலம் இளைஞரணி மாநாடு தேர்தல் பணி சம்பந்தமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒன்றிய நகர மாநகர மாவட்டத்தில் பகுதிப்பட்ட செயல்வீரர்கள் வீரர்கள் கூட்டம் அதிக நடத்தியது கிடையாது பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளிலும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் நியமிக்கவில்லை வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயரை எழுதி கொடுத்துவிட்டனர் திமுகவில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற முக்கிய கட்சி பிரமுகர்கள் யாரையும் மதிப்பதில்லை அடியோடு புறக்கணித்து தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த தலைவராக நீங்கள் பொதுக்கூட்டங்களில் பேசி சுற்றுப்பயணம் செய்கிறீர்கள் ஆனால் கோவை மாவட்ட நிர்வாகிகள் யாரையும் மதிப்பதில்லை வேட்பாளர்களோடு பெயருக்கு செல்கின்றனர் இவர்கள் எல்லாம் எம்பி ஆகிவிட்டால் அரசு நிகழ்ச்சியில் முதல்வருக்கு அருகில் அமருவர் நாம் எதிரில் மக்களோடு மக்களாக உட்கார வேண்டும் இவர்கள் யாரும் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றனர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை ஒன்றிய அளவில் அழைத்து பேசவில்லை கூட்டம் நடத்தவில்லை இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை சட்டசபை தொகுதி வாரியாக தேர்தல் அலுவலகம் திறக்கவில்லை கோவை திமுக வேட்பாளர் ராஜ்குமார் முறையாக சுற்றுப்பயணம் பட்டியல் போட்டு தினசரி நூறு கிராமங்களுக்கு ஓட்டு கேட்டு செல்ல வேண்டும் அந்த பணியை இதுவரை செய்யவில்லை எங்கள் சொந்த பணத்தை போட்டு தேர்தல் பணியாற்றுவதற்கு வசதி இல்லை கட்சிக்கு விரோதமாக உங்களிடத்தில் சிரித்து பேசி ஏமாற்றும் மாவட்ட நிர்வாகிகளை நீங்கள் நம்பாதீர்கள் அவர்கள் கட்சியை அழித்துக் கொண்டிருக்கின்றனர் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சிதான் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தில் பழனிசாமி சொல்லும் மந்திரம் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சி பொதுச் பழனிசாமி லோக்சபா தொகுதி வாரியாக நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரச்சாரம் செய்து வருகிறார் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த தொகுதிக்கு அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு திமுக ஆட்சியில் எதையும் செய்யவில்லை என்பதை எடுத்துரைக்கிறார் அனைத்து கூட்டங்களிலும் தன் பேச்சை முடிப்பதற்கு முன்பாக தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என பழனிசாமி உறக்க கூறுகிறார் அதை கூட்டத்திற்கு வந்தவர்களையும் திரும்ப சொல்லும்படி கூறுகிறார் கட்சியினரும் ஆர்வத்துடன் குரல் எழுப்புகின்றனர் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக பிரேமலதா பிரச்சாரம் அதிமுக கூட்டணியில் முக்கிய கட்சியாக தேமுதிக உள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் முப்பத்தி எட்டு எம்பிக்கள் வெற்றி பெற்ற போதிலும் அதிமுக என்ன செய்தது முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் வெற்றி பெற்ற போதிலும் திமுக என்ன செய்தது யாரும் ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை அனைத்து எம்பிக்களும் திமுகவில் உள்ளனர் ஒரு சிறு திட்டம் கொண்டு வர முடிகிறதா எம்பிக்கள் டில்லிக்கு செல்லாமல் இங்கேயே முடங்கியுள்ளனர் என பேசியுள்ளார் இதைதான் பாரதிய ஜனதாவும் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது மொத்தத்தில் பாரதிய ஜனதா கருத்தையை பிரதிபலிக்கும் பிரேமலதா எங்கள் கட்சிக்கு உதவியதாகவே கருதுகிறோம் தேர்தலில் பிரேமலதா பேச்சு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிரேமலதா பேசிய வீடியோவை சோஷியல் மீடியாக்களில் வெளியிட்ட பாரதிய ஜனதாவினர் தமிழகத்திற்கு நன்மை செய்ய பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டளிக்கவும் என பிரச்சாரம் செய்ய தொடங்கியுள்ளனர் நான் சொல்லுற மாதிரி பேசுங்க கமலுக்கு ஸ்டாலின் அசைன்மெண்ட் சேலத்தில் முதல்வர் ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல் சந்தித்து பேசினார் பிரச்சாரத்திற்கு மக்களிடம் உள்ள வரவேற்பு குறித்து இருவரும் பேசினர் இருவரும் பேசியது குறித்து மையம் நிர்வாகி ஒருவர் கூறியதாவது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை கருணாநிதி தலைமையில் திமுக ஆட்சி நடந்தது ஆட்சியை விட்டு போகும்போது அரசுக்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் தான் இருந்தது அதன்பின் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி மற்றும் பழனிசாமி ஆட்சி முடியும்போது போது ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வைக்கப்பட்டிருந்தது அதிமுக விட்டு சென்ற கடனுக்கு வட்டி மட்டும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வீதம் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் கட்டப்பட்டுள்ளது மக்களுக்கான அரசு மக்களுக்காக செலவு செய்தாக வேண்டும் லாபம் நஷ்டம் பார்க்க வேண்டிய அளவிற்கு நாம் கம்பெனி நடத்தவில்லை மக்களின் தேவையை நிறைவேற்றி தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இதையெல்லாம் மக்களிடம் புள்ளி விவரமாக எடுத்துச் சொல்லுமாறு கமலிடம் முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் என மையம் நிர்வாகி கூறினார் ஒதுங்கி நிற்கும் அப்பாவு அதிரடி காட்டிய ஸ்டாலின் திருநெல்வேலி லோக்சபா தொகுதியில் திருநெல்வேலி ஆலங்குளம் பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய ஆறு சட்டசபை தொகுதிகள் உள்ளன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்துவ நாடாரான ராபர்ட் ப்ரூஸ் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் இந்து நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஜான்சிராணி போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா அணியில் முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த நைனார் நாகேந்திரன் களத்தில் உள்ளார் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் தாமதமாகவே அறிவிக்கப்பட்டார் அவருக்கு திமுக மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சபாநாயகர் அப்பாவு ஆதரவாளர்கள் சரிவர ஒத்துழைப்பு தரவில்லை என்று கூறப்படுகிறது அப்பாவுவை சந்திக்க அவரது ஆதரவாளர்கள் ராபர்ட் ப்ரூஸை காத்திருக்க வைத்துள்ளனர் அப்பாவு ஒதுக்கிய நேரத்தில் பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசுவை சந்திக்க ராபர்ட் ப்ரூஸ் சென்று விட்டதால் இருவரும் சந்திக்க முடியவில்லை இந்த விவகாரம் அப்பாவுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியது அப்பாவு மகன் அலெக்ஸ் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட சீட் கேட்டிருந்தார் ஆனால் அவருக்கு சீட் தரப்படவில்லை அதனாலும் அதிருப்தியடைந்த அப்பாவுவின் ஆதரவாளர்கள் தேர்தல் பணிகளில் ஆர்வம் காட்டாமல் உள்ளனர் இந்த தகவல் ராபர்ட் ப்ரூஸ் தரப்பிலிருந்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டதும் அத்தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சராக அனிதா ராதாகிருஷ்ணனை முதல்வர் ஸ்டாலின் நியமித்துள்ளார் மேலும் தமிழக அரசின் சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க தலைவர் இனிகோ இருதயராஜ் ஆகியோரையும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும்படி முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே தூத்துக்குடி தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சராக பணியாற்றி வரும் அனிதா ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலி தொகுதியை கூடுதல் பொறுப்பாக ஏற்று தேர்தல் பணிகளை துவக்கியுள்ளார் ஸ்டாலினை கைது செய்யாமல் விட்டு வைக்க இதுதான் காரணம் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி போட்டியிடுகிறார் இந்நிலையில் ஆர் எஸ் மங்கலத்தில் நவாஸ்கனியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் கே ஆர் ராமசாமி பேசியதாவது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் மற்றும் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் என கைது செய்துள்ளது முதல்வர் ஸ்டாலினை ஏன் கைது செய்யாமல் விட்டுள்ளனர் என்று தெரியுமா நம் முதல்வர் மீது கை வைத்தால் நாம் என்ன செய்வோம் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் தான் விட்டு வைத்துள்ளனர் இல்லாவிட்டால் ஏதாவது காரணத்தை கூறி ஏற்கனவே கைது செய்திருப்பர் காங்கிரஸ் கட்சியின் கணக்குகளை முடக்கி உள்ளனர் ராகுல் டெல்லியிலிருந்து இங்கு பிரச்சாரத்திற்கு வந்தால் செலவுக்கு என்ன செய்வார் என ராமசாமி பேசினார் அடக்கி வாசிக்கும் நாகை தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது லோக்சபா தொகுதிகளுக்கும் ஏப்ரல் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க உள்ளது கடந்த புதனன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் முடிந்தது வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெற்றது ஆயிரத்து எண்பத்தி ஐந்து பேரின் வேட்புமனு ஏற்கப்பட்ட நிலையில் நூற்று முப்பத்தி ஐந்து பேர் வாபஸ் பெற்றனர் இப்போது முப்பத்தொன்பது தொகுதியிலும் சேர்த்து மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் போட்டியிடுகிறார்கள் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் ஐம்பத்தி நான்கு பேரும் குறைந்தபட்சமாக நாகப்பட்டினம் தொகுதியில் ஒன்பது பேரும் போட்டியிடுகின்றனர் இவர்களில் ஆண் வேட்பாளர்கள் எழுபத்தி ஆறு பேர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆறு பன்னீர்செல்வங்களுக்கு என்னென்ன சின்னங்கள் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் இடம் பிடித்துள்ளார் தாமரை சின்னத்தில் போட்டியிட பாரதிய ஜனதா தலைமை அவரை வலியுறுத்தியது அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார் பிறகு பாரதிய ஜனதா கூட்டணி ஆதரவுடன் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் சுயேச்சையாக மனு தாக்கல் செய்தார் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் ஐந்து பேர் மனு செய்து ஒபிஎஸ்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினர் முசிலம்பட்டி ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம் காட்டூர் ஒய்யார மகன் பன்னீர்செல்வம் திருமங்கலம் ஒச்சத்தேவர் மகன் பன்னீர்செல்வம் சோலை அழகுபுரம் ஒய்யாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம் கங்கை கொண்டான் மலையாண்டி மகன் பன்னீர்செல்வம் ஆகியோர் மனு செய்தனர் அவர்களது மனுக்களும் ஏற்கப்பட்டுள்ளன முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உட்பட ஐந்து பன்னீர்செல்வங்களுக்கு ஓதான் இனிஷியல் மலையாண்டி மகன் பன்னீர்செல்வத்துக்கு எம் இனிஷியல் அப்படி பார்த்தால் ராமநாதபுரம் தொகுதியில் மொத்தம் ஐந்து ஓபிஎஸ்கள் களத்தில் உள்ளனர் இந்த சூழலில் இன்று அனைத்து பன்னீர்செல்வங்களுக்கும் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டன வாளி திராட்சை பலாப்பழம் சின்னங்களில் ஒன்றை ஒதுக்கும்படி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டிருந்தார் மற்ற பன்னீர்செல்வங்களும் அதே சின்னங்களை கேட்டதால் குலுக்கல் முறையில் சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டன அதன்படி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு பலாப்பழம் சின்னம் கிடைத்தது உசிலம்பட்டி ஓ பன்னீர்செல்வத்துக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டது மற்ற மூன்று ஓ பன்னீர்செல்வங்களுக்கு வாளி திராட்சை கண்ணாடி டம்ளர் சின்னங்கள் கிடைத்தன மலையாண்டி மகன் பன்னீர்செல்வத்துக்கு பட்டாணி சின்னம் ஒதுக்கப்பட்டது வாக்காளர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்க்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகளை சிதறடிப்பது எதிரணிகளின் திட்டம் என பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இரட்டை இலை சின்னத்தை பெற ஓபிஎஸ் பி முயற்சித்தார் தனக்கு கிடைக்காது என்ற நிலை வந்தபோது சின்னத்தை முடக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திடம் மனு செய்தார் அதுவும் முடியாமல் போனது அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுகவினர் இப்படி செயல்படுவதாக பேசப்படுகிறது முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உள்பட ஆறு பன்னீர்செல்வங்களுக்கும் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள சூழலில் வாக்காளர்களிடம் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஓட்டுப்பதிவு நாளில் தெரியவரும்